அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த சத்சங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வந்து உள்ளுணர்வு சொல்வதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா வந்து பல அன்பர்கள் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உள்ளுணர்வா சில விஷயங்கள் தோன்றுறது, அதை நம்ம செயல்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்குறாங்க. அது சம்பந்தமா நம்ம இதில் பார்க்கலாம். நீங்க உங்களுடைய கருத்தை முதல்ல சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பலருக்கும் ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுதுன்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறோம். இந்த பொருள் வாங்கலாம், அல்லது வந்து இந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது இவர் இவர் வந்து நம்மகிட்ட ஒரு கடன் கேட்கிறார், தாராளமாக இவர் கொடுக்கலாம் அப்படின்னு எத்தனையோ உள்ளுணர்வுகள் வந்து சில பேருக்கு வந்து சில செயல்பாடு புறம் சார்ந்த விஷயத்துக்கு சொல்லும்போது இது செய்யலாமா, இதில் வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? உள்ளுணர்வு சொன்னால் அது வந்து நம்ம அது இயற்கையை உணர்த்துது, நம்ம அது செய்யறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பலர் வந்து இது எப்படி செயல்படுத்துறது, உள்ளுணர்வு சொல்றதை முழுசாக கேட்கலாமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கு இருக்கு. அதனால அது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சிருக்கோம். உங்களுடைய கருத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நந்தகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. நந்தகுமார், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, இது வந்து நீங்க இந்த உள்ளுணர்வு சார்ந்ததுங்கிறது புறம் சார்ந்த விஷயம்னு சொல்றீங்களாயா, இல்ல அகத்தை சேர்த்து தான் சொல்றீங்களாயா? இல்ல, உள்ளுணர்வுங்கிறது நமக்கு வந்து அகத்துலதான் வெளிப்படுது. உணர்வு வெளிப்படுது இல்லைங்களா? வருது தொடர்ந்து இந்த எண்ணம் வந்துட்டே இருக்கு, செயல்படுத்தலாமா, உள்ளுணர்வா வெளிப்படுதுன்னு நாம ஃபீல் பண்றோம். ஆமாங்க, ஃபீல் பண்ணும்போது இதை வந்து ஒண்ணு இல்லை, நான் வந்து இந்த ஊருக்கு போகணும்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது, நான் போலாமா, ஒண்ணும் தவறு இல்லையா? ஓகேங்க, உள்ளுணர்வு ஒண்ணு வெளிப்படுத்துது அப்படின்னா அதை நம்ம செயல்படுத்துறதுல தவறுதா இருக்கா, செயல்படுத்தலாம வேண்டாமா அப்படிங்கறதுதான் பலருடைய கேள்வியா இருக்கு. ஓகேங்க, ஒரு புதுசா ஒருத்தவங்க தொழில் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கல, எந்த தொழில் செய்யறது அப்படிங்கும் போது இந்த தொழிலோட இந்த தொழில் பரவாயில்லன்னு உள்ளுணர்வு சொல்லுது, இதை நான் செய்யலாமான்னு இருக்கேன் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தர் கடன் கேட்கிறாரு, அவர் கொடுக்கலாமா வேணாமா, என் உள்ளுணர்வு கொடுங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது, செய்யலாமா? எல்லாம் நம்ம நம்ம சொல்ற நம்ம செய்யலாமே புறம் சார்ந்தது தானே, புறம் சார்ந்த நம்ம செய்யல, நம்முடைய உள்ளுணர்வுடைய சொல்ல நம்ம கேட்கலாமா அப்படிங்கறதுதான் இங்க ஒரு கேள்வி. ஓகே, என்னோட பதில் என்னன்னு பாத்தீங்களா, இப்போ உள்ளுணர்வு ஒன்று தோணுது, நமக்கு அறிவு கேட்டன வரைக்கும் அது பண்ணலாம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெளிப்புற அதில் எக்ஸ்பர்ட் யாரோ அவங்க கிட்ட கேட்டுட்டு அதை செய்யலாம், அப்படி இறங்கினாதான் அது வந்து பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு கருதுறேங்க. உள்ளுணர்வு தோணுது அப்படின்ட்டு செய்யக்கூடாது, அதை பத்தி அது கரெக்டா இருக்கும் பட்சத்தில் பண்ணலாம். அது அதில் அது அதில் அறிவு அதிகமா இருக்கு, அந்த தொழில் ஆரம்பிக்கிறோம்னு ஒரு உணர்வு வருது, அதுல நம்ம அறிவு நம்ம அதிகப்படுத்தி இருக்கோமா, அது திறன் நமக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அப்படியே இதை ஒண்ணு பண்ணணும்னா அது கொஞ்சம் முடிவு எடுக்க முடியலன்னா கொஞ்சம் அதுல அறிவு சார்ந்த விஷயங்கிட்ட கேட்டுட்டு அதை பண்ணலாங்க, இல்ல நமக்கு ஓனா அறிவு இருந்துச்சுன்னா அந்த உள்ளுணர்வு சொன்னதை கேட்டுட்டு செயல்படலாம்னு தோணுதுங்க. இதுதான் என்னோட கருத்துங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஆர் லக்ஷ்மண் வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். ஐயா வாங்க, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பெங்களூர், ஓகேங்க ஓகே. சார், உள்ளுணர்வுங்கிறதே வந்து நம்ம சுபாவத்தினுடைய அடிப்படையில எழக்கூடிய ஒரு, நம்மளுடைய சுபாவம் என்னவா இருக்குதோ, நம்மளுடைய அனுபவம் என்னவா இருக்குதோ, அதுக்கு அதுல இருந்து வருதுதான். ஆனா அதை நம்ம வந்து உள்ளுணர்வுன்னு நினைச்சுக்கிறோம். அது அதே சமயத்துல நம்மளுடைய அறிவும் அந்த நேரத்துல நமக்கு என்ன நினைக்குதோ, நமக்கு லாபமா இருக்கு அப்படின்னு நினைச்சதுன்னா அந்த உணர்வு ஏற்படுது.
அதே நம்ம உள்ளுணர்வு சொல்றதுனால அது அதை கேட்டு நம்ம செய்யறது அவ்வளவு சரியா இருக்குமான தெரியல. அதை கேட்டு செய்யறது உள்ளுணர்வே அனுபவத்துக்கு சரியா இருக்குமானு தெரியல, சரியா இருக்கும்னு தெரியல. ஓகே ஓகே ஓகேங்க. அடுத்து வந்து ஆர் வாசு மன்னார்குடி வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க. தலைப்பு ரொம்ப பிரமாதமா அருமையா கொடுத்துருக்கீங்க. சரிங்க. புரிந்தும் புரியாமலும்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த தலைப்பை, ஏன்னா ரொம்ப அருமையான தலைப்பு. ஓகேங்க. இப்போ உள்ளுணர்வை வைத்து செயல்படுவது எப்படின்னு கேக்குறீங்க. உள்ளுணர்வுங்கிறது ஐயாவுடைய அறிவுரைப்படி அது பார்ட் ஒன், அகம். அகத்திலிருந்து தான் உணர்வுகள் நமக்கு வெளியில வருது. பார்ட் டூ செயல்படுத்துறது அது அறிவு, அறிவு பகுதி. இது எண்ணங்களினுடைய பகுதி. இந்த எண்ணத்துல நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்ட உணர்வுகள் வந்ததுன்னா அதை நம்ம புறத்துக்கு கொண்டு வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி அதை திறம்பட செய்யலாம். நியாய தர்மத்துக்கு கட்டுப்படாத உணர்வுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து அதை நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பகவத்பாதைக்கு வந்த அப்புறம் தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். வந்து இப்ப இந்த இடத்துலதான் அறிவுக்கு வேலை இருக்கு. அப்ப அறிவுக்கு அது வந்து நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டது, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டது. இந்த உணர்வை நம்ம செயல்படுத்தணும். சமுதாயத்துக்கு வேண்டிய நற்கடமைகளை நல்ல பண்புள்ள செயல்களை செய்யணும் அப்படின்னு நம்ம அறிவுக்கு அது முரணாகாம இருந்ததுன்னா அதை நம்ம அந்த உணர்வை எடுத்து செய்யலாம். இந்த அறிவுக்கு நமக்கு புலப்படாத உணர்வுகள், நமக்கு தெரியாத உணர்வுகளும் வரும். அப்ப நம்ம அதை வந்து ஐயா சொல்ற மாதிரி பிரபாகத்துல விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப மகிழ்ச்சி. இது என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்பட்ட கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா மேற்கொண்டு ஐயா சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களை மீட் பண்ணிடுறேங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து பாஸ்கர் வந்திருக்காங்க. உள்ளுணர்வு அப்படின்றது நம்ம எந்த டைம்ல அத நம்ம ஏதாவது ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்னா எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஆசுலேஷனான மைண்டா இருக்கும்போது அதாவது அந்த அந்த செயல மேல ஆசையும் இருக்கும், ஆனா செய்யறதுக்கு பயமாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு நம்ம அதை பத்தி திங்க் பண்றோம். ஆனா மத்த டைம்ல நம்ம வந்து அதை பத்தி நான் சாலிடா நமக்கு நான் நன்மைதான் தருது, இல்ல சாலிடா ஒரு முடிவு எடுக்க முடியுதுன்னா அதுக்கு உள்ளுணர்வுலாம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. இதுக்கு இது மாதிரி ஆசுலேஷனான மைண்ட்ல நம்ம இருக்கும்போதுதான் இந்த உள்ளுணர்வு நான் சொல்றது செய்யலாம் சொல்லதா வேணாம்னு சொல்லதான்ற மாதிரி நம்ம திங்க் பண்றோம். ஆக்சுவலி அது செயலுக்கு தான் நம்ம செய்ய இது பண்றதுனால அறிவுபூர்வமான ஒரு செயலை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க. உள்ளுணர்வு அது நமக்கு ஆசைனாலும் சில டைம் அது செய்யும் சொல்லலாம், இல்ல பயத்தினாலையும் வேண்டாம்னு சொல்லலாம். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள கூடாதுங்க ஐயா. இது செயலுக்கு வந்து அறிவுபூர்வமான நியாய தர்மமான செயல்களை மட்டும்தான் நம்ம செய்யணும். அது உள்ளுணர்வு என்ன சொல்றது என்ன கூட நம்ம கேப் பண்ண தவறு. ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்க பதிலுக்கு, ரொம்ப நன்றி. நல்லது. உங்களை மீட் பண்றீங்க. அடுத்தது 1MTG அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. உங்க பேரு ஊரு சொல்லிட்டு நீங்க பேசுங்க. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓ ஐயா வாங்க வாங்க வாங்க. மோகன்ராஜ், மோகன்ராஜ் பொள்ளாச்சி. வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அது செட்டு செட்டு மாத்தினேன். அது மாத்தும் போது அது மோகன்ராஜ் பேர் வருது மாறி போச்சு. சரி சரி, மறைமுகமா வந்திருக்கீங்க, வாங்க. ஆமாங்க, இடையில வந்தனுங்க, அப்புறம் நீங்க உங்ககிட்ட பேச முடியல. ஓ ஓகே ஓகே, ரைட் ஓகே ஓகே. சொல்லுங்க.
அதாவது ஆசையால் எழுந்த உணர்வா இல்ல உள்ளுணர்வாக உண்மையாக வந்த உணர்வா என்பது பிரித்தெரிய முடியாத நிலைமைதான் நிறையவே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இது உள்ளுணர்வா இல்ல ஆசை எழுந்த உணர்வான்னு தெரியாத பட்சத்தில் அந்த அது நம்முடைய அறிவுக்கு ஏற்பட்டு புற நம்முடைய எக்ஸ்பிரிட்ட கேட்டு செய்யலாம வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிறதான் சரியே தவிர நமக்கு எழுதுறதெல்லாம் உள்ளுணர்வுதான் அப்படின்னு தவறாக கணக்கிடுவது வந்து புற செயலுக்கு சரியான செயலாக இருக்காதுங்கிறது என்னுடைய எண்ணம். உள்ளுணர்வுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அது அதை வந்து அதை வந்து செய்யலாம் வேண்டாமான்னு அறிவுபூர்வமாக யோசிச்சு அது எக்ஸ்பிரிட்ட நிலை கேட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் முடிவெடுக்கிறது லைஃப் நல்லா இருக்குங்கிறது ஒரு ஒரு ஏன்னா உள்ளுணர்வா இல்லை மன ஆசையாக இருந்து உணர்வாங்கிறதுவே தீர்மானிக்க முடியாத நிலைமை தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அப்ப இது உள்ளுணர்வுங்கிறது எப்படி நம்ம கண்ணை மூடி நம்புறது அப்படிங்கிறது தெரியல. இது நிறைய பேர் உள்ளுணர்வு பயிற்சி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் பண்றாங்க. உள்ளுணர்வை நம்ம எப்படி அதிகரிக்கிறது அதுக்குன்னு பயிற்சி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல எவ்வளவு தூரம் அதெல்லாம் உண்மை அது எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் நன்மையா நடந்துக்கிறது தெரியல. பட் இது இது என்னுடைய சின்ன புரிதல். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை மீட் பண்றீங்க. அடுத்து கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா சிங்கப்பூர் அவர்கள் வந்துட்டாங்க. ஏன் வாங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களும் பேசுங்க. சார் வணக்கம் சார். ராதாகிருஷ்ணன் பேசுறேன். சார் இப்ப டைரக்டா கேள்விக்கிறேன். இந்த உள்ளுணர்வுன்றது வந்து எப்படி வேணா வரலாம். நம்ம உள்ள இருந்து அகம் கிட்டத்தட்ட அகமாதிட்டு தான் அகத்துல இருந்து வர்றதுதான். எப்படி வேணா வரலாம். நெகட்டிவா வரலாம் பாசிட்டிவா வரலாம். அதுக்கு ஒரு வரமுறை எல்லாம் கிடையாது. அதனால அத வந்து எடுத்துக்கவே தேவையில்லை சார். ஏன்னா அது நெகட்டிவ் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்தாலும் அது நெகட்டிவ்ல போய் முடியறது சான்ஸ் இருக்கு. பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்கிட்டுன்னா ஃபில்டர் எல்லாம் பண்ண முடியாது. அது நெகட்டிவும் அப்புறம் அடுத்து அது ஃபாலோ பை நெகட்டிவும் வரும். அதனால உள்ளுணர்வுன்றது வந்து நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை அப்படின்றத என்னோட கருத்து. புறத்துக்கு வந்து நம்ம புறச்செயல் புறச்செயல் சம்பந்தமா நம்ம திட்டம் போடலாம். என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். அதனால இந்த உள்ளுணர்வுன்றது வந்து டோட்டலா இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றத என்னோட கருத்து சார். ஓகே ஓகே ரொம்ப மகிழ்ச்சி உங்க பதிலுக்கு. ரொம்ப நன்றிங்க. ஓகே 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 தேங்க் யூ. ஆ சரி அடுத்து எகைன் நந்தகுமார் வந்திருக்காங்க. நந்தகுமார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. நந்தகுமார் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஆ பேசுங்க. யா இது அந்த உள்ளுணர்வுங்கிறது எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கள். கடைசியில என்ன பாத்தீங்கன்னா நம்ம புற செயல்களுக்கு தேவையான உள்ளுணர்வு வந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணலாங்கய்யா. இல்ல அகத்துல வந்து இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற அகத்தை நம்மள சரி பண்றதுக்காக ஏதாச்சும் உள்ளுணர்வு இப்படி ஆயிருமோ அந்த விஷயம் உள்ளுணர்வு எடுத்துக்கலாம்னு தோணுதுங்க. புற சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ளுணர்வு வந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். செயலுக்கு தேவையான உள்ளுணர்வு வந்துச்சுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றீங்க. அவ்வளவுதாங்க. அடுத்தது சங்கர நாராயண ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கங்க ஐயா. வாங்க. ரொம்ப அற்புதமான தலைப்புங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஆக்சுவலா இந்த உள்ளுணர்வு வந்து எல்லாத்துக்குமே உணர்வுன்றது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. அது உள்ளதான் உணர்வே வருது. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதுல உள் உணர்வுன்னு தனித்து பாக்குறது கிடையாது. உணர்வுன்னாவே அது உள் உணர்வு தான். வெளியில உணர்வுன்னு புற உணர்வுன்றது வந்து ரெண்டாவது விஷயங்க. தொடு உணர்வு தான் புற உணர்வுன்றது. மத்ததெல்லாம் உன் மனசுக்குள்ள படுறது நம்ம வெளியில செய்யறோம் அவ்வளவுதான். இப்போ அதுல வந்து என்னன்னா ஐயாவோட புரிதல் மத்தது இங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா நீங்க அந்த வெளியில வந்து காய்கடை சொல்லுவீங்க இல்லையா ஒரு உதாரணம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அந்த காய் வாங்கிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரிதான். இல்ல இது இது ரெண்டு நாளைக்கு முன்னதான் யூஸ் பண்ணோம் இன்னைக்கு யூஸ் பண்ண வேண்டியது இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது ஒதுக்கிட வேண்டியதுதான். சோ அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த உணர்வு எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப அந்த உள் உணர்வுன்றது வந்து நமக்கு நமக்கு நம்மை வழி நடத்துறதுக்கு தான் அந்த உணர்வு வருதுன்றது நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. எந்த உணர்வும் வந்து நம்மை வழி நடத்துவதற்காகத்தான் வருது. அது வந்து நமக்கு நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வருது.
அந்த உணர்வுன்றது நல்லது செய்யறதுக்காக தான் வருது. நல்லது செய்யறதுக்கு வருதுன்னு சொன்னா நம்ம அதுல வந்து ஒரு காஷியஸ் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி பேசணும் கூட சொன்னாங்க பாருங்க, ரொம்ப அறிவுபூர்வமாக கொஞ்சம் யோசிக்கணும் இது வந்து ஏன் எதற்கு எப்படின்ற ஒரு சிந்தனையை மட்டும் வச்சுட்டு அதை புற உணர்வுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இன்னொன்னு, எல்லாத்துக்குமே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. தவறே செய்யாதவன் யாருன்னா எந்த வேலையுமே செய்யாதவன் சொல்லுவாங்க. அப்போ தவறுன்றது ஏற்படத்தான் செய்யும். நம்ம இன்னும் வந்து இதை செஞ்சுட்டா வந்து அப்படியே ரொம்ப இதுல பாதாளத்துல போயிட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒன்னு ரெண்டு தவறு செஞ்சா திருப்பி ரெக்கூப் பண்ணி அதுல இருந்து கட்டுற பாடத்துல இருந்து நம்ம மீண்டு வர போறோம். அதுக்காக எந்த வேலையும் செய்யாம ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், இன்னைக்கு நான் வழிக்கே விழாம இருப்பேன் அப்படின்லாம் ரொம்ப எல்லாம் வந்து கவலைப்படக்கூடாதுங்க. நம்ம மனசுக்குள்ளப்படுது, ஏதாவது ஒரு செய்யணும்னு தோணுது அதான் செய்யணும். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சில விளையாட்டு எல்லாம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சில முடிவுகள் எடுக்கும். அப்ப அந்த உள்ளுணர்வு சொல்லும், நீ இது ஏ தொடு, பி தொடு, சி தொடுன்னு சொல்லிட்டு. உன் மனசுக்குள்ள பி தொட்டுச்சுன்னா பி தொடர வேண்டியதுதான், அது வர்ற விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும். அது எய்தர் பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை நமக்குள்ள இருக்கணும். இதுதான் அப்போ வந்து என்னன்னா, இதுல வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்லே வந்து ஐயாவோட புரிதல், நீங்க எல்லாம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல நான் தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உள் உணர்வுன்றது வந்து உணர்வுகள்ன்றது தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கும். அந்த உணர்வுகளை வந்து நம்ம அனலைஸ் பண்றப்போ அது தேவைப்பட்டுச்சுன்னா அதை எக்ஸப்ட் எடுத்துக்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இல்லையா அது பாட்டுன்னா அது அது வர்றது சகஜம்தான், அது தப்பே கிடையாது. இந்த உணர்வு வந்து நமக்கு வந்து சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து, ஓகே சில விஷயங்களை சாதக பாதகங்களை அலசி ஆராய முடியாது, ஆனா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். அப்ப நம்ம ஏதாவது ஒரு உள்ளுணர்வுக்கு நம்ம வந்து அடிமைதான் ஆகணும், அதுக்குரிய பலனை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஏதாவது ஒண்ணு எடுத்தாகணும். இப்ப குழந்தைங்களே வந்து சாக்லேட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, உள்ளுணர்வு வந்து சிவப்பு சாக்லேட் எடுத்துக்கணும்னு சொல்லுது, இன்னொரு சாக்லேட் வந்து இன்னொரு கலர் சாக்லேட் இன்னொன்னு எடுக்க வேணாம்னு சொல்லுதுன்னா, அப்ப நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்தாதான் அந்த குழந்தை திருப்தி அடையும். எதுவுமே வேணாம்னு சொன்னா நல்லா இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால பட்டுச்சுன்னு சொன்னா எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த உணர்வுகள் எல்லாமே நல்லதுக்குதான், அதை நம்ம பயன்படுத்தி கொள்வதை பொறுத்து இருக்குன்றதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஓகே ஐயா, ஐயா உங்களை மீட் பண்றோம் நாங்க. குமரேசன் அவர்கள் வந்திருக்காங்க ஐயா, நீங்களும் அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். யூரோப்ல இருந்தேன், நேட்டிவ் திண்டுக்கல் வந்திருக்கேன். ஓகே ஐயா, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நேட்டிவ் திண்டுக்கல். ஓகே ஓகே ஐயா. இப்போ உள்ளுணர்வுன்றது இப்போ இன்ட்யூஷன், அதாவது இந்த இன்ட்யூஷன் வந்து பல சமயங்கள்ல சரியாவும் இருக்கு, சில சமயங்கள்ல தவறாவும் போயிடுது. அது எப்படி அந்த இன்ட்யூஷன் அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன் எப்படி அமையுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒர்க்ல ஒரு குறிப்பிட்ட ஒர்க்ல ஹவு சின்சியர் யூ ஆர், அந்த ஒர்க்குக்கு நீங்க எவ்வளவு தூரம் சின்சியரா உண்மையாக அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற அந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்து அந்த இன்ட்யூஷன்ற உணர்வு சரியாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அப்படி அந்த ஏற்படுற பட்சத்துல அந்த இன்ட்யூஷனை கேட்டு நீங்க நடக்கிறப்ப உங்களுக்கு அது சரியாகவும் உங்களுக்கு பாதையை அமைச்சு கொடுக்குது. இது வந்து கேஸ் டு கேஸ் தான். அந்த ஒர்க் அந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்றத பொறுத்து அந்த இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா அமைதுன்றது என்னோட கருத்து. ஓகே ஓகேங்க, நன்றி. உங்களை நான் மீட் பண்றேங்க. அடுத்தது இன்னும் யாராவது இருக்கீங்களா? ஓகே, இந்த ஆன்சர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரு கிளாரிட்டியா இருக்காங்க. ஐயாவுடைய இந்த ஜூம் மீட்டிங்ல தொடர்ந்து இருந்து ஐயாவுடைய நூல்களை படித்து இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகி அவங்களுடைய பதில் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாருடைய பதிலுமே ரொம்ப கரெக்ட். நம்ம உள்ளுணர்வு அப்படின்னு சொன்னாலும் சரி, உணர்வுன்னு சொன்னாலும் சரி, எதோ ஒன்று நம்ம தொடர்ந்து நமக்கு வருதோ அது ஈடுபாடு காட்டணும்னா அது உள்ளுணர்வுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அந்த உள்ளுணர்வை எப்படி செயல்படுத்தலாமா அப்படின்னா, எல்லாமே அறிவுக்கு உட்படுத்தி தான் நம்ம புறத்துல செயல்பட்டே ஆகும். அகம் அப்படிங்கிறது தான் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டது. அறிவு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் புறமானது நம்முடைய செயல் வந்து அறிவை சார்ந்த செயலாக தான் இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த உள்ளுணர்வுடைய செயல் வந்து அறிவுக்கும் ஒத்துப்போகுது அப்படின்னா தாராளமாக நம்ம செயல்படுத்தலாம். இல்லை அறிவுக்கு ஒத்துப்போகல, ஆனால் உள்ளுணர்வு அது தொடர்ந்து அது குறிப்பிட்டுட்டே இருக்கு அப்படின்னா அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அறிவு சார்ந்து செய்யறது தான் சரியானதாக இருக்கும். அறிவு சார்ந்து புறத்தை செய்யும்போது கூட ஒரு சிலது தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற நம்ம அறிவை வெட்ட முடியாது. நமக்கு தெரிந்த அறிவை வைத்து தான் நம்ம புறத்தில் செயல்பட்டாகணும். அதனால எந்த உள்ளுணர்வாக இருந்தாலும் சரி,
அது அறிவுக்கு உட்பட்டதா இருக்குதுன்னா கண்டிப்பா நம்ம செயல்படுத்தலாம். அப்படி இல்லைங்கும் போது அதை அவாய்ட் பண்றதுதான் ஒரு சரியான ஒரு செயல். இந்த பதில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதை மேற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு கிளாரிட்டி எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம உள்ளுணர்வுக்கு அந்த அது உள்ளுணர்வு மாதிரி தான் அந்த ஆசையும் கூட. நம்முடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தா கூட அது அறிவுக்கு உட்பட்டதா இருந்தா அந்த செயலை செய்யலாம். அறிவுக்கு பின்னாடி தான் விருப்பம் போகணுமே தவிர விருப்பத்துக்கு பின்னாடி வந்து அறிவு போச்சுன்னா சிக்கலாகும். அதனால இந்த புரிதல் இருந்துச்சுன்னா நம்முடைய புறச்செயல் எல்லாமே நமக்கு வந்து ஒரு துன்பத்தை தராத ஒரு நிறைவே தரக்கூடிய ஒரு செயலாக அமையும். அந்த வகையில் எல்லாருமே நல்ல பதில் நீங்க கொடுத்துருந்தீங்க. உங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றி மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கிறேன். மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம நேற்று நம்ம ஜூம் மீட்டிங் நடத்த முடியல. இன்னைக்கு கூட ஈவினிங் தான் நம்ம மெசேஜை போட்டிருந்தோம். அதனால இது சம்பந்தமான கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பொதுப்படையான ஒரு ஞானம் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. என்ன ஒரு டவுட்ஸ் தான் பரவாயில்ல கேட்டீங்கன்னா, இந்த தளம் வந்து நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்காக கொண்டுவரப்பட்ட ஒரு தளம் தான். மூர்த்தி ஐயனார் அவங்க வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் வாங்க ஐயனார். ஐயா வாங்க, நீங்க தொடர்ந்து இன்னைக்கு காலையில இருந்து நிறைய மெசேஜ் போட்டிருந்தீங்க. நான் ஒரு வேற ஒரு வேலையை அடாப்ட் ஆயிட்டதுனால என்னால உங்களுக்கு சரியான ரிப்ளை பண்ண முடியல. இப்பதான் ஃப்ரீ ஆனோம், தாராளமா உங்க கேள்வி கேளுங்க. ஐயா, ஐயாவோட புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பரவச நிலை மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு. சரி, ஏற்பட்டோம்னா அந்த ஒரு வேலையெல்லாம் செய்யும் போது ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா செஞ்சுக்கிருந்தேன். அப்ப திருப்பி பார்த்தா மறுபடியும் அந்த பரவச நிலை காணாம போயிருச்சுங்க. அப்ப அந்த ஒரு செயல் செய்யும் போது அந்த ஒரு எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு அந்த அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு அந்த பரவச நிலைக்கு ஏற்பட்ட மாதிரி என்னால அந்த ஒரு செயல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி செய்ய முடியல. இப்ப அந்த எப்படி அந்த கொண்டு வர்றது? இப்ப மனசு கொஞ்சம் நல்லா இருந்துச்சானே ஒரு வேலையை அந்த புரட்சியத்துல செய்ய முடியும். நல்ல ஒரு ஈடுபாட்டோட செய்ய முடியும். அந்த ஐயாவோட புரிதல் ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அந்த நிலையை நான் இதுவரை உணர்ந்ததே இல்லையா மனசுல. அது உணர்ந்தோன்னா அந்த நான் அந்த இது மாதிரி வயல் எல்லாம் வேலை செய்வேன், அது மாதிரி செய்யும் போது ஒரு நல்ல ஒரு செஞ்சுக்கிருந்தேன். அப்புறம் திடீர்னு காணாம போகும், அப்படியே ஒரு மந்தமான நிலையிலேயே செய்யற மாதிரி. அது எப்படி அந்த புறத்துக்கு அதை எப்படியா கொண்டு வரும்? அதாவது இப்போ ஒரு பரவச நிலை வருதுன்னா கூட நம்ம எந்த எந்த நிலையுமே தங்காத நிலைதான் வந்து பிரவாக நிலைன்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கும்போது நீங்க வந்து புரிதல் ஏற்பட்டவுடனே என்ன ஆகுதுன்னா ஒரு ஆனந்தம், அதாவது எல்லாமே ஃப்ளோவில் இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஏற்படுது. அது நிக்க போறது கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கிட்டதே அதுதான். எதுவும் நிலையற்றது, எல்லாமே ஃப்ளோவில் இருக்குதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கும் போது அதுவும் நிலையற்றதுங்கிறத புரிஞ்சுக்கிறதா உண்மையான புரிதல. போது பரவச நிலை என்ன எந்த நிலை வந்தாலும் சரி, இந்த புரிதல் ஒரு லெசன் என்ன, துக்கமும் சரி மகிழ்ச்சியும் சரி எதுவுமே நிக்காது, எல்லாமே ஃப்ளோல இருக்கக்கூடியதுதான் ஒரு விடுதலையான நிலை. அது புரியுது, அகத்துல வேலையில புரியுது. ஒரு துக்கமா இருக்கும்போது ஒரு செயலை செய்ய முடியலங்களே. இல்ல இல்ல, அதான் நீ வந்து எது வேணா இருந்துட்டு போட்டோம், இதையும் அது அப்படிதான் இருக்கும். அது நேச்சர்னு எடுத்துட்டீங்கன்னா அதுவும் உங்களை கடந்து போயிடும். அப்பதான் நீங்க அடுத்தது என்ன செயலுங்கிறதுக்கு நம்ம செயல் பக்கம் நம்மளால வர முடியும். அதே ஒரு வேலையை செய்வீங்க, அந்த வேலையில ஒரு ஆர்வம் வருது, கொஞ்ச நாள்ல அந்த ஆர்வம் போயிடுது, அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதான் கேள்வி, உங்க கேள்வி. நமக்கு வந்து நம்ம எந்த அந்த செயலுடைய முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கனாவே, இது செயல் செஞ்சுதான் எப்ப நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த செயல் பக்கம் உங்க கவனம் போகும்போது இந்த ஆர்வம் தன்னால வந்து. இப்ப ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய போறோம்னா அது செய்யறதுக்கு உடனே எந்திரிச்சு போயிருமாயா? இல்ல இல்ல, நீங்க அந்த வேலையோட முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கீங்க. நீ வந்து
வந்து ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு வேலையை செய்றீங்க, அதே மாதிரி உங்க தொழிலுக்காக ஒரு வேலையை செய்றீங்க. தொழிலுக்காக செய்யற வேலை முக்கியமானது தானே, நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம நம்மளுடைய வேலையை கரெக்டா செஞ்சாதானே நம்ம வந்து நமக்கு சரியான பேர் கிடைக்கும், அதுக்கான இன்கம் கிடைக்கும். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த ஆர்வம் வந்து அதுல வந்துடும். சரிங்க சரி, இது வந்து ஆர்வத்தை கொண்டு வந்துட்டு நீங்க செய்யணும்னா முடியாது. என்ன அறியாமலே அகத்துக்குள்ள நானே சண்டை போட்டுறேன், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியே வரேன். அது எப்படியா இது பண்றது? உங்க நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க, உங்களை அறியாம தானே சண்டை போட்டீங்க, தப்பே இல்லையே. உங்களை அறிஞ்சுதான் நீங்க சண்டை போடக்கூடாது, உங்களை அறியாம சண்டை போடுறது நீங்களே இல்லையே. அது அது ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. அகத்துல எந்த விலையுமே இல்ல, புறத்துலதான் விலையினா, அது ஒரு மனப்படம் பண்ணி வச்சுக்கணுமா? இல்ல அதெல்லாம் மனப்படம்லாம் பண்ண தேவையில்ல, சொல்றது கூட நீங்க சொல்ல நீங்களா சொல்ல தேவையில்ல. அதுவும் தன்னால வருதுன்னா வந்துட்டு போட்டோம், அறியாம வருதுன்னா வந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. நீங்களா வீக் ஃபுல்லா சொல்ல தேவை. சரிங்க சரி, ஓகேங்க ஓகேங்க ஓகே, மகிழ்ச்சிங்க. உங்களை நான் மீட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா சிங்கப்பூர் அவங்க வந்திருக்காங்க, அவங்கள அட்மிட் பண்றேன். ஐயா நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இப்ப ஒரு நடைமுறை யதார்த்தமான ஒரு கேள்வி தான் கேக்குறேன். ஒரு ரீசெண்டா எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, லேசா நெஞ்சில வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு, ஹார்ட்ல. அது இருந்ததோ ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் தான், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆனா அவரு அதுக்கப்புறம் அவர் கூட தான் நான் 2 நாள் இருந்தேன், அவருக்கு எந்த வித இதுவும் இல்ல. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரு அந்த தாட்ட எண்ணங்களைதான் கொஞ்சம் பெரு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு பெருசாக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணிச்சு. ஆனா அவரு அப்புறம் ஆஸ்பத்திரி போனதும் அவங்களும் பெருசாக்கிட்டாங்க அத. ஆமா, 2-3 நாள் அவரு கூடதான் இருந்தேன் நானு. எப்படி ஒரு சாதாரண ஆளு நம்ம கூட வேலை செய்யறவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தாரு. அப்புறம் அவரே சொன்னாரு, நான் இன்னைக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டேன், அதனால கூட இருக்கலாம். அங்க இருக்கவங்கடையும் சொல்லி பார்த்தாரு, 30 செகண்ட் தாங்க இருந்தது அப்படின்ட்டு. அவங்க யாரும் கேக்குற மாதிரி இல்ல. அப்புறம் அப்படியே போயிடுச்சு. இதுல என்னன்னா, இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா இப்படி இதா இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப நம்மளும் என்ன அறியாமலே நானும் இன்டர்நெட் யூடியூப்ல எல்லாம் செக் பண்ணேன், இந்த மாதிரி இந்த பிளட் எல்லாம் அடப்பு வருவாங்கல்ல, ரத்த அடப்பு எல்லாம் வந்ததுன்னா என்ன பண்றது, அதெல்லாம் செக் பண்ணேன். நம்மள ஒரு பிளான் பண்ணி பண்ணல, அப்படி செக் பண்றப்ப எனக்கும் கிட்டத்தட்ட இல்ல அந்த பிரஷர் ஃபீலிங் வந்துருச்சு. நான் யோசிச்சேன், என்னடா அது நம்மளுக்கும் அந்த பிரஷர் ஃபீலிங் வருது அப்படின்ட்டு. அப்புறம் சரி நம்ம எங்கேயோ வேற வழியில போறோமா அப்படின்ட்டு நான் நிப்பாட்டேன் செக் பண்றத. நார்மலா எப்படி இருப்போமா இருந்துட்டேன், இது வரதான் நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கவும் எனக்கு நம்ம ரிலீஃப், இந்த பிரஷர் ரிலீஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஈவன்ட்டோ நான் செக் பண்ணது வந்து அத எப்படி சரி பண்றதுன்ற மாதிரி செக் பண்ணேன் இயற்கை முறையில. ஆனா இதை நான் நிப்பாட்டிட்டேன், எனக்கு நார்மலா ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆயிருக்குன்னா, அது உள்ளேயே நம்மளுக்கு வந்த என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துருது, அதனால எனக்கும் பிரஷர் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சரி இப்பதைக்கு பாக்க வேணாம், அப்புறம் எதோ பாத்துக்கலாம்னு விட்டேன், நிப்பாட்டேன். இப்ப இந்த இன்சிடென்ட்ல என்னன்னா, இது அறிவுபூர்வமாவும் இருக்கு,
அறிவுபூர்வம் இல்லாமலும் இருக்கு. இப்ப சில சமயம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இங்க என்ன நடைமுறை சிக்கல்னா, எங்க போனாலும் அத பெருசாக்கிடுறாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆஸ்பத்திரி. இப்ப நீங்க ஆஸ்பத்திரியில என்னன்னா, ஷீலர் பாஸ்கர் சொல்ற மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அத பெருசாக்கிடுறாங்க, பெருசாக்கி பயமுறுத்திடுறாங்க. அப்ப ஒரு அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாம ஆயிருது. நம்ம எதை பத்தி திங்க் பண்றோமோ அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நண்பருக்கு ஒரு விஷயம் வரும்போது இது நமக்கும் வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து வர்றது நேச்சர் தான். அந்த பயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அத நீங்க சண்டை போடும் போது அது அதிகமாகுது, அதனால அவருடைய பிரச்சனையும் அதிகமாகுது. நீங்க நம்ம பகவத்தை எழுதுன யோக சிகிச்சை புக்கு படிச்சீங்களா? யோக சிகிச்சை அவரோட புக்கு படிக்கல, ஆனா அவரு கான்செப்ட நான் அவர் சொல்றப்ப கேட்டிருக்கேன். நானு நீ வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே உடனே அது சம்பந்தமா இன்டர்நெட்ல தொழுறதை விட யோக சிகிச்சையை அப்ளை பண்ணி பாருங்க. சரி சரி சரி. ஏன்னா கேட்டீங்கன்னா, நம்ம எப்படியுமே நம்ம உடலுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒரு பேராற்றல் வந்து நம்ம உடலை இயக்கிட்டு இருக்கு. அது எப்பயுமே தனித்தனி சரி பண்ணிட்டேதான் இருக்கு எப்பயுமே. கரெக்ட் கரெக்ட். ஒரு சின்ன செஸ்ட்ல வலி கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சரி பண்றதுக்காக வந்த வழியா கூட இருக்கும். அதனால வந்து நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு தன்னைத்தாலே சரி பண்ணிக்கிற வேலையில நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா மட்டும் போதும். நம்ம சந்தேகப்படும் போதுதான் உடல் தன் வேலையை கை விடுது. நீங்க எப்ப உடல் செய்யற வேலையை சந்தேகப்படுறீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அது வேலையை இருந்து கை எடுத்துக்குது. ஏன்னா மனம் ஒத்துழைக்கலன்னு வச்சுங்களேன், உடல் தன்னைத்தாலே சரி பண்றதுல வந்து சிக்கல் ஏற்பட்டுருது. சரி சரி சரி, கரெக்ட் கரெக்ட். உங்களுக்கு பயமே வந்தா கூட இது நேச்சர் தான், இந்த மாதிரி சூழ்நிலை மாதிரி வரத்தான் செய்யும் அப்படின்ட்டு நீங்க வந்து யோக சிகிச்சை, யோக சிகிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுது புரியுதுங்க, புரியுது. நோயா இருந்தாலும் நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியாது. எல்லாமே அப்படிதான் தெரியும். ஆமா, அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நம்ம ஃப்ரீயாவே இருக்க முடியாது. முடியாது முடியாது. சிந்தனையில் தான் இருப்போம். சிந்தனையில் இருக்கிறதுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் அதிகமா தெரிய ஆரம்பிச்சுட்டே போயிடும். உடம்புங்கிறது இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி. அது வந்து தனித்தனி சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இடம் கொடுத்தா மட்டும். புரியுது புரியுது புரியுது. அதான் அந்த நம்ம அறியாம பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் உடல் கெடுது. அப்படி வரும்போது அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டா போதும். சரி 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 சரி, புரியுது புரியுது. இல்ல இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து நம்ம எங்கேயோ வேற ஏதோ ஃபீல் பண்றோமோ நினைக்கிறப்பயே எனக்கு வந்து அதுல இருந்து நான் வெளில வந்துட்டேன். வெரி குட் வெரி குட். ஓகே. எனக்கு ஆச்சரியமா என்னன்னா, அந்த பிரஷர் ரிலீஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன என்ன அறியாம போனேன், அந்த அறிஞ்ச பட்சத்துல வந்து வெளியில வந்துட்டேன். அப்ப எனக்கு ஒரு இன்னொரு ஒரு கேள்வி என்ன வந்ததுன்னா, இப்ப அவருக்கு தொடர்ந்து கொஞ்சம் வழியிலயும் வந்திருந்தா போயிருக்கலாமே, ஏன் அவரு வந்து ஒரு சின்னத அதே நினைச்சனால்தான் ஒரு பெருசாயிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிச்சு. அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு, அதனால இவர் போனதுனால அது அவங்களும் வந்து பெருசு படுத்திட்டாங்க. புரியுது புரியுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த உடல் கை விட்டுருது, அது நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி. சரி சரி, புரியுது புரியுதுங்க புரியுதுங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு காய்ச்சலே வருதுன்னு வச்சுங்களேன், புரியுது. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி.
அடுத்து ரங்க ரங்கநாதன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சிங்க. தம்பி இதுக்கு முன்னால ஒரு தம்பி பேசினாரு, நல்ல விஷயம் பேசினாரு. இப்போ இப்போ முத பேசினவருக்கு முன்னால பேசினவரு என்ன பேசினாருன்னா, எப்போதும் இங்க இந்த ஞானத்துல இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து, நிறைய புக்ஸ் நானும் நிறைய படிச்சிருக்கேன், பகவத்யா புக்ஸ் நிறைய. என்னுடைய ஆன்மீக தேடல் வந்து ஒரு 34 எனக்கு இப்போ 54 இயர்ஸ் ஆகுது. 30 வருஷமா படிச்சுட்டு இதுலயே எல்லாருடைய தளத்திலையும் இருந்து இப்ப ஐயாவுடைய புக்கையும் படிச்சேன். என்னன்னா இதுல ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, அகத்தை சரி பண்ண வேணாம், புறத்தை சரி பண்ணா போதும், எல்லாம் கரெக்டா இருக்கு. எப்போதும் இந்த ஞானத்துல இருக்க முடியல. வெங்காயம் பெரியார் அடிக்கடி சொல்லுவாரு, பொடா வெங்காயம் அப்படின்பாரு. வெங்காயத்தை உரிச்சோம்னா, இந்த நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உயிர் அல்ல, நான் இந்த உணர்ச்சி அல்ல, நான் எதுவுமே இல்லைன்னு ஒவ்வொன்னா தோலை வெங்காயத்தோலை உரிச்சோம்னா ஒண்ணு இல்லாம போயிடும், நம்ம பரமாத்மா நிலையை அடைஞ்சிடும். வெங்காயத்தை காணாம போயிடுச்சு, எங்க வெங்காயங்கிற உடல் வந்து பரமாத்மா ஆயிடுச்சு. எப்பப்பெல்லாம் இதெல்லாம் ஆகுது, நம்ம இது மாதிரி எல்லாம் பேசுறப்ப, ஒரு ஞான விஷயத்த சம்பந்தமா பேசுறப்ப, புக்ஸ் படிக்கிறப்ப, நல்ல அறிவை கேக்குறப்ப, அது இருக்கு திருப்பி வெங்காயமா ஆயிடுறோம், மறுபடியும் வெங்காயமா நம்ம ஆயிடுறோம். அந்த அந்த மெய் அறிவுல இருக்க முடிய மாட்டேங்குது, கோபதாபத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துடுறோம். ஆனா ஒரு மத்தவங்கள விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், அதுல வந்து மத்தவங்கள விட நம்ம டிஃப்ரெண்ட் தான், அது வந்து மாற்றமே கிடையாது. எல்லாரும் மாதிரி நாம அல்ல, நாம ஆனா எல்லாரும் மாதிரி நாம இல்லைனாலும் இன்னும் வந்து அத ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் கொஞ்சம் எனக்கு என்ன, நான் வந்து பர்டிகுலரா என்னை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நான் யாரையும் நான் வந்து சொல்லலாம், நாம பேசுறோம் எல்லாம் செய்யறோம், ஆனா மத்தவங்கள விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனா அந்த ஞானம் வந்து நிறைய நேரங்கள தடுமாறிடுது. ஏதோ ஒண்ணு சரி பண்றோம், அகத்தை பண்றோம், புறத்தை பண்றோம், எதையாவது ஒண்ணு பண்ணி கொஞ்சம் சிக்கல் இருக்குது, இன்னமும் அது இருக்குது. அது என்ன மாதிரியான யூகம் பண்ணி அதையும் ஜெயிச்சு வரணுங்கிறது என்னுடைய இது வந்து, அதையும் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதான். அது 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 நம்மளுடைய ஃபுட்டா இருக்கலாம், இல்ல நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. சாத்திக ஃபுட்டுங்கிறாங்க, ராஜசிக்குங்கிறாங்க, தம்பசிக்குங்கிறாங்க, உணவு முறையில உள்ள இதனால கூட அந்த உணர்ச்சிகள்லாம் மேலோங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அகமும் புறமும் ரெண்டும் நம்ம எதையுமே மாத்த வேணாம், அது பாட்டுக்கு அதெல்லாம் ஓகே எல்லாம். ஆனா நிறைய நேரங்கள்ல தடுமாறுறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சனா இருக்கு. சரி சரி, ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னன்னா, ஞானத்திலேயே தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அது கரெக்ட், அது தேவையே இல்லாத ஒண்ணு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பயுமே விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அவேர்னஸா இருக்கிறது, அதாவது இது வந்து ஃப்ரீடமே கிடையாது, இதுல ஒரு சிறைப்பட்டு விழிப்புணர்வுல போய் சிறைப்பட்டுறோம். நம்ம விழிப்புணர்வுல சிறைப்பட்டுட்டு நம்ம சுதந்திரத்தை இழந்துடுறோம். இங்க நம்ம சொல்ல வர்றது விழிப்புணர்வையே நம்ம சொல்லல, விழிப்பதான் நம்ம சொல்றோம். விழிப்பு வேற, விழிப்புணர்வுங்கிறது வேற. விழிப்புணர்வுங்கிறது வந்து அவேர்னஸ், நாம சொல்றது அவேக்கனிங், முழிச்சுக்கிறது. என்ன முழிச்சுக்கிட்டோம், எதுல இருந்து விழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மனசுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது ஒரு மாயை, அது வந்து தானா இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல அறிவை கொண்டு போக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விழிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதானே தவிர, நமக்கு வந்து நம்ம உணர்வு எல்லாமே சரியான உணர்வா வரணும்னு நம்ம எதிர்பார்க்க கூட தேவையில்லை. வேணா உணவு சாப்பிடுங்க, நம்ம உணர்வுக்கான உணவு எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும், எந்த சூழ்நிலையா கூட இருந்துட்டு போகட்டும், எந்த உணர்வு வேணாலும் வெளிப்படட்டும், அது ஒண்ணும் அதை தடுக்கவும் முடியாது, அங்க அறிவு கொண்டு போகவே முடியாது. அதை விட்டு நமக்கு தெரிஞ்சு விட்டுதான் நம்ம இங்க எல்லாமே பேச்சு.
எப்பொழுது தெரியுதோ அதுக்கப்புறம் தான் நீங்க அங்க வரீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன செயல்பட்டாலுமே அது எல்லாமே அகந்தான். அறியாம நீங்க சண்டை போட்டுட்டாலும் சரி, ஞானமே இல்லாம அறியாம ஒரு மணி நேரமா போராடிட்டாலும் சரி, எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எப்ப நமக்கு அறிவுக்கு தெரியுதோ அதுக்கப்புறம் அது வந்து விடுபட்டா மட்டுமே போதுமே தவிர, நீங்க முழு நேரமும் நீங்க ஞானத்தோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட ஒரு கொடுமையான விஷயம் அந்த உலகத்துல கிடையவே கிடையாது. முயற்சி எல்லாம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கங்களேன் சொல்றேன். அது என்னன்னா நீங்க எதுவுமே சிரமமே படாதீங்க. இது வந்து விடுதலைங்கிறது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க வந்து முயற்சி பண்ணி அங்க ஒண்ணுமே கொண்டுருவது இல்லை. நீங்க உங்க முயற்சிக்கே வேலையே இல்லை. அதனால இது வந்து நமக்கு தெரிஞ்ச விட்டு விடுறதானே தவிர தெரியாதம்னா நடக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம பொறுப்பே இல்லை. இல்ல, அது சில நேரங்கள்ல சில அவமானங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா நான் வந்து இபில என்ஜினியரா இருக்கேன். நிறைய என்னை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க அதுல யோகா டீச்சரா இருக்கீங்க. இதுல வந்து நீங்க பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியோட டீச்சரா இருக்கீங்க, டீச்சிங் பண்றீங்க, இவ்வளவு கோவப்படுறீங்க. அது உத்தியோகத்தை பொறுத்தளவு நான் கோவப்படலன்னா அங்க வேலை நடக்காது. அது ஒரு ஆபீசரா இருந்துட்டு ஒரு இதுல அவங்கள சிலது கடுமையா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன யோகம் படிக்கிறீங்க, என்ன ஞானம் படிக்கிறீங்க அப்படிலாம் இருக்கிறப்ப நம்மள அது அதுக்கு சொல்றேன். அதுக்குதான் நம்ம கோபம் ஆகட்டும் சரி, எல்லா உணர்வுமே நம்ம வாழ்க்கையில யதார்த்தத்தை எதிர்கொள்றது தேவையான ஒண்ணுதான். யாரு சொன்னா கோபம் வந்து தப்புன்னு? கோபமும் தேவை, நிர்வாகம் பண்றதுக்கு கோபமும் தேவைதான். அப்படிங்கும் போது நீங்க வந்து கோபப்பட்டா நீ இதெல்லாம் முயற்சி பண்றீங்க கோபப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மத்தவங்களுடைய பார்வை. நாம வந்து அப்படி கிடையாது. இது வந்து சுதந்திரம் கேட்டீங்கன்னா எல்லா உணர்வுமே வரலாம். சில இடத்துல கோபமே பண்ணலன்னு வச்சுங்க வேலையை எடுக்காம கூட போயிடும். தேவைங்கிற நீங்க வந்து அவங்கள புரிய வைக்க முடியல. பட் நம்மள கிரிட்டிசைஸ் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா இவங்க என்ன படிச்சாரு, ஞானம் படிச்சாரு, என்ன செஞ்சாரு, எதிர்கொள்றது எப்படிங்கிறது புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா ஆமா, நான் ஆமா அப்படிதான் போயனு கூட சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இல்ல சொல்றதுன்னா நாம இது நிரூபிக்க வேண்டிய விஷயம் இல்ல, நமக்கு நாம கன்ஃபார்ம் பண்ண செய்ய வேண்டிய விஷயமே தவிர மத்தவங்க நிரூபிக்க வேண்டிய விஷயம் இல்ல. இப்ப நம்ம போகவே பண்ணலன்னு வச்சுங்க பல வேலைகள் நடக்காது. பட் நான் பட் உள்ளர நான் வந்து என்ன இப்ப ஒரு குழந்தைய ஒரு நெருப்ப தலையில வச்சுட்டு இருக்குன்னா நெருப்பை அதை அணைக்கிறதுக்கு பட்டுன்னு அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளர இல்லை. உள்ளுக்குள்ளர நான் ஒண்ணும் பண்ணல, பட் வெளியில சவுண்ட் கொடுக்குறேன் அது எனக்கு தெரியுது. இல்ல வெளியே சவுண்ட் கொடுக்கணும் தேவையானதா இருக்கே. வச்சுட்டு இருந்தாதான் அது வஞ்சமா மாறுது. இப்ப நான் இந்த போ நீ நெருப்ப இப்படி எல்லாம் பேசுனா குழந்தைங்க பயப்படாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் அங்க பண்றேன். எனக்கு தெரியுது அது நான் என்ன பண்றேங்கிறது. நான் வந்து இமோஷனலா எந்த பாதிப்பும் என் உடல்ல ஏற்படல, பட் புறத்துல நான் கொஞ்சம் சவுண்ட குடுக்குறேன் நல்லா தெரியுது. ஆனா அது அவங்க வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுதான் அத அது அவங்கள ஒண்ணும் மாத்த முடியாது இல்லையா. நம்ம எப்படி கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஞானம்னா என்ன, நம்ம உள்ளுக்குள்ள சண்டை போடுறோமோ புள்ளியாங்கிறத தவிர வெளியே இப்படிதான் சண்டை போட்டுக்கலாம். வணக்கம் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் மிகவும் சிறப்பா இருக்கும். ஓகே ஓகே ஐயா.
இந்த நீங்க எது பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா இந்த யோக சிகிச்சைக்கு பேசும்போதுதான் எனக்கு அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எது மாதிரியான அனுபவம்னா, ஒரு நாள் வந்து காலையில் நடந்த சம்பவம், போன உடனே வந்து கையில ஒரு நைப் பட்டுருச்சு. அப்போ எனக்கு அது ஒரு பெருசு இல்லை, அது பட்டுருச்சு, நான் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அப்புறமா அதுல இருந்து தொடர்ச்சியா ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு அடி, ஒரு சுத்தியல் அடி வந்து கரெக்டா என்னோட மணிக்கெட்டுக்கு மேல ஒரு அடி வலுவா விழுந்துருச்சு. சரி சரி, உடனே வந்து இப்போ ஐயாவோட அந்த புரிதல், அந்த ஒரு ஐயாவோட பாதையில அந்த பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இதே இதெல்லாம் தெரியாம இருக்கும், ஐயாவுடைய புரிதல் எதுவுமே இல்லாம இருக்குன்னா அந்த எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு கெட்டு போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன், இல்ல அதை போய் பார்த்துட்டு இருந்திருப்பேன், என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு ரொம்ப அதோட போராடி இருப்பேன். அது நாலு நாளும் வீங்கி இருக்கும், பெரிய இதா இருக்கும். பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு அடிபடுத்த அடிப்பட்ட உடனே அந்த வலியானது போய் என்னோட மூளை பகுதியில போயிட்டு ஐயாவோட புரிதல் அப்படியே அந்த சனத்துல அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு அந்த வலி மேல. என்னன்னா, அந்த பட்ட உடனே அந்த வலிய போய் என்னோட அறிவு போய் அந்த வலிய கூர்மையா கவனிச்சேன். அது மேல எதிர்த்து போராடல, அடிச்சுட்டேன வலிக்குத என்னமோ எலும்பு பட்டிருக்குமோ, அது மாதிரி எல்லாம் எதுவுமே திங்கிங் போவே இல்லை. எனக்கு நானே எனக்கு பெரிய ஆச்சரியப்பட்டது, என்னோட அந்த அறிவு போய் டக்குன்னு போய் அதை கூர்ந்து கவனிச்சு ஒரு மிஞ்சி போனா ஒரு 30 செகண்ட் உள்ளதான் இருக்கும், அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வலியானது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி பெரிய ஒரு மாற்றம், எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்புறமா போயிட்டு இன்னும் அட்டி இவ்வளவு அட்டி வீங்கிருச்சானா, வீக்கா இருக்குது அந்த இடத்துல, லேசா கொஞ்சம் கீரலும் லைட்டா விழுந்திருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா அதுல வலி கொஞ்சம் கூட இல்ல. அப்புறமா போயிட்டு நான் வாரண்டியா போயிட்டு அதை போயிட்டு அமுக்கி பார்த்தாதான் அது வலிக்குது. அது மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது, ஐயாவோட யோக சிகிச்சையில அந்த ஒரு விஷயம். ஆனா பாருங்க, அந்த அறிவுக்கு அந்த ஐயாவோட அந்த புரிதல் இயல்பாவே எனக்கு வேலை செஞ்சதை நினைச்சு எனக்கு ஆச்சரியம். ஏன்னா ஒரு சின்ன காயம், லேசா காலையில போனோடனே படிச்சு நான் அதை கண்டிக்கவே இல்லை, அதுவும் ஒண்ணும் பெருசா இல்ல. அப்புறம் ஒரு பெரிய காயம் அப்படிங்கும் போது அது இயல்பாவே அது எனக்குள்ளார போயிட்டு இப்ப வரைக்கும் அந்த காயத்தை நான் பாத்துட்டு தான் இருக்கேன், லைட்டா தான் வீக்க இருக்கு, நான் அதுக்கு எதுவுமே பண்ணல, ஒரு எண்ணெய் பண்ணல, அதுக்கு வலி பண்ணல, எந்த ஒரு சிகிச்சையும் பண்ணிக்கவே இல்லை. அப்போ இவ்வளவு காலமும் வந்து இயற்கையா அது போகக்கூடியத நம்மளுடைய அறிவை கொண்டு அது இப்படி பட்டுருக்க கூடாது, அப்படி பட்டுருக்க கூடாது, நம்ம தவறுதல அடிச்சிட்டேன், அந்த நடந்த சம்பவத்தை திருப்பி வச்சுக்கிட்டு அதுக்கு கெட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு ஊசி போட்டுக்கிட்டு அப்படி போகாம போராட்டத்தின் வழியா வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா உங்க அனுபவம் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதான் இருக்கும். எந்த ஒரு இதுக்குமே அனுமதி கொடுக்கும் போது அது நீடிக்கவே நீடிக்காது. எதை நம்ம அக்செப்ட் பண்றோமோ அது வந்து பிரவாகமா தான் இருக்கும், எதோட சண்டை போடுறோமோ அதுதான் வந்து நீடிக்குது. அதனால வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஒரு அனுபவங்கய்யா, அதாவது வந்து உள் உணர்வு அப்படிங்கிறத பத்தி இப்போ எனக்கு அதுல ஒரு சின்ன அனுபவம். எப்படின்னா, இன்னைக்கு நான் தொடர்ச்சியா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால என்னால சில இதுல கலந்துக்க முடியல. இன்னைக்கு வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா எனக்கு வந்து பகவத்பாதை வேணும், பகவத்பாதைய அந்த புரிதல்ல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இனிமேல் அந்த புரிதல் எனக்கு வேணும் அப்படின்னு என்னோட அறிவை கொண்டு நான் முழுமையா முடிவு பண்ணதுனால நான் வந்து தூங்க போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய உணர்வு உறுத்திக்கிட்டே இருக்கு, நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ணு, ஆனா நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும், இல்ல அது பரவாயில்ல அது பாத்துக்கலாம், ஆனா மீட்டிங் போய் அட்டன் பண்ணு. அப்போ பாருங்க, அந்த நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இதுதான் என்னோட இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த உணர்த்துதல் அப்படிங்கிறது வந்து உணர்வுங்கிறது அது அதிகமா வந்து உணர்த்திக்கிட்டே இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா, உள்ளுணர்வு அப்படிங்கிறது இப்படித்தான் போல இருக்கு. அப்ப இது சம்பந்தமா ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணும் போதுதான் அது சம்பந்தமான எண்ணங்கள் வருது, அது அடிக்கடி வந்துச்சுன்னா அது உணர்வு உணர்த்துதல் அப்படிங்கிற மாதிரி வருங்க. இதாங்க, சரி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்க, நன்றி. மைதீன் அவங்க வந்திருக்காங்க, ஐயா வணக்கம், வாங்க, உங்களை நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வாங்க. எனக்கு என்ன குவெஸ்டின்னா, இது காமன் குவெஸ்டின் தான், எல்லாரும் கேட்கக்கூடிய குவெஸ்டின் தான். ஞானம் அடைஞ்சாச்சு, புரிதல் ஏற்பட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ அல்லது ஏதாவது ஒரு வேலையில வந்து ரொம்ப ஏதாவது பர்டிகுலர் ஏதாவது பண்றோம்,
ஆனா அந்த டைத்துல வரக்கூடிய டென்ஷன், அந்த டைத்துல வரக்கூடிய அந்த டிப்ரெஷன், அந்த பிரஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஏற்படும் போது அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியல. நம்மளுடைய கான்செப்ட் படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஃப்ளோவில் விடணும். ஆனால் அந்த டைத்துல வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் இப்போ என்னன்னா அது பர்டிகுலர் எடுக்க முடியல நம்மளால. என்ன இவ்வளோ இதாக இருக்குது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது நம்ம. ஆனால் ஞானம் அடைஞ்சிட்டோம், எல்லாம் புரிஞ்சுது, ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே இதுன்னா மன சோர்வும்பாங்கல்ல. இதெல்லாம் வந்து ஒண்ணு ஃபேமிலி சிச்சுவேஷனால வரக்கூடியதா இருக்கலாம், அல்லது வேலை விஷயமா வரக்கூடியதா இருக்கலாம், அல்லது சரௌண்டிங் ஏதாவது ஏற்படுத்தலாம். ஆனா ஞானம் அடைஞ்ச பிறகும் இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றோமோ பண்ணலையோ, ஆனா ஒரு அந்த உணர்வு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணும். ஐயா சொல்றாங்க, நீங்களும் சொல்றீங்க, ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது சார். அதுதான் என்னுடைய குவெஸ்டின், ஏன் இவ்வளவு டைம் எடுக்கணும்? நம்ம ஃப்ளோல விடுறது அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி போய்கிட்டு தான் இருக்குது. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு இது வருது, இது வந்து அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்க கட்டுப்பாட்டுல இல்ல ஆயிடுதுங்களா? அக்செப்ட் பண்றது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா, அதையும் எடுத்துக்கங்கறேன் நான். அது போராடக்கூடாதுங்கிறதையும் போராட்டமா கொண்டு போயிடக்கூடாது. நீங்க வில்ஃபுல்லா தான் போராடக்கூடாது தவிர, உங்களை அறியாம ஏற்பட்டு அதெல்லாம் ஓகே தான். அது போராடக்கூடாதுங்கிற போராட்டம் வந்துடக்கூடாது. இல்ல, இதுக்கு வந்து இது வந்து புறத்துலதான் பண்ணக்கூடிய விஷயம், அகத்துல எதுவுமே இல்ல. இதுக்கு வந்து ஐயா என்ன சொல்றாங்கன்னா, யோகா சிகிச்சை மாதிரி அந்த மெடிடேஷன், சின்ன சின்ன மெடிடேஷன் பண்றாங்கல்ல நம்ம, கர்வரூப தியானம், இந்த மனசு அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பண்ணக்கூடிய வேலையை வந்து சிறப்பா பண்ணோம்னா அது தொடர்ந்து வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் கம்மியாயிரும், கரெக்டுங்களா? சிறப்பா ஒரு ஆபீஸ்ல சிறப்பா நம்ம பண்ணும்போது அங்க எல்லாரும் பாராட்டத்தையும் செய்வாங்க, கரெக்டுங்களா? நம்ம தப்பு தப்பா பண்றோம்ல, ஏதோ பண்றோமோ அங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் திட்டுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் எமோஷனல் வருது, எமோஷனல் வருது, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா சிச்சுவேஷனை சிறப்பா பண்ணணும்னா நம்ம மைண்டை டியூன் பண்ணி தான் ஆகணும், கரெக்டுங்களா? அது என்னன்னா, நீங்க மைண்டை டியூன் பண்ணி புறத்துல பக்காவா பண்ணுங்கிறத விட புறத்துல கவனத்தை கொண்டு போனாவே ஆட்டோமேட்டிக்கா சரியா வந்துடும். இல்ல, நீங்க புறத்துல கவனத்தை கொண்டு போனாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது ரெஸ்ட்லெஸ் ஆயிருது சார். ரெஸ்ட்லெஸ்னா மைண்ட் வந்து கண்டினியூஸா திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக் நம்மள அறியாமலே அந்த ரெஸ்ட்லெஸ்ல போயிடுறோம். ஒரு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியே தோணுது, சும்மா இருக்க முடியாது. ஆனா சும்மா இருக்கதான் நான் இப்ப சொல்ல வருடைய மெடிடேஷன், சும்மா இருக்கணும், அகத்திலயும் சும்மா இருக்கணும், புறத்திலயும் சும்மா இருக்கணும். நீங்க ஐயாவுடைய மெடிடேஷனையும் பயன்படுத்திக்கலாம் தாராளமா. அதுதான் ஐயாவுடைய மெடிடேஷன். ஐயாவும் அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வெளி செயல் எல்லாத்தையும் சிறப்பா செயல்படணும்னா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அதுல நீங்க ஒரு அந்த மன லயம் சொல்றாங்களா, அது ஒரு ரொம்ப ஃபோக்கஸா பண்ணும் போது அது சிறப்பா இருக்கும். செயலை பொறுத்தவரை நான் அகத்தை சொல்ல வரல, அந்த செயலை பண்றதுக்கு மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, ஐயாவும் சொல்லியிருக்காங்க. மனசுக்கு விடுதலை, புறச்செயலுக்கு தியானம் தான், செயலையே தியானமா பண்றதுதான். அதுக்கு ஐயாவுடைய தியானம் வந்து மத்த தியானத்து மாதிரி கிடையாது, டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆனது. அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விகற்ப தியானம் பண்ணி பாருங்க, செயல் உன்றுதலுக்கு சூப்பரா உங்களுக்கு செட் ஆகும். அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் கேட்டாங்களே, ஒரு இந்த ஈபில வேலை பாக்குற சாரோட சொன்னார்ல, அவங்களுக்கு அது மாதிரி முன்னாடி அந்த ஒரு பையன் ஒரு ஆள் பேசினார்ல, வயல்ல வேலை பாக்குறேன், அவங்களுக்கு எல்லாம் மெடிடேஷன் வந்து செயல சிறப்பா பண்றதுக்கு சூப்பரா யூஸ் ஆகும், ஆரளமா பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கான்செப்ட்ல மனசுக்கு பண்ண தேவையில்ல, ஆனா செயலுக்கு பண்ணோம்னா அது தொடர்ந்து வரக்கூடிய விளைவுகள்லாம் நல்லதா நடக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனையே வராது. சூழ்நிலை சரியாகும் போது அது தொடர்ந்து வரக்கூடிய உணர்ச்சிகளும் சரியாயிருக்கும், கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, செயலுக்கு நீங்க தியானத்தை பயன்படுத்தலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. உங்களை நான் சொல்றேன்.
சங்கரநாராயண ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நான் இப்போ இந்த ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்றப்போ பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறப்போ என்னன்னா, பொதுவாக மனிதன் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல ஐயா ஜென்ம பிறப்போ பல விஷயங்கள் இருக்கு, அது ஒரே இல்லைங்களா? ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, அன்றாட வாழ்க்கையில ஹலோ அதாங்க, இப்ப அன்றாட வாழ்க்கையில வந்து என்னன்னா, ஒரு இப்ப நம்ம திங்ஸ் செட்டுன்னு போறோம் ஒரு சேல்ஸ் பண்றதுக்கு, அது 100% சேல்ஸ் பண்ற எண்ணத்துலதான் போறோம். ஆனா திருப்பி என்ன பண்றோம், 50% சேல்ஸ் ஒரு நாளைக்கு நடக்குது. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 50% சேல்ஸ் திருப்பி எட்டு வந்துடுறோம். சில நேரத்துல 80% ஆகுது, சில நேரத்துல 100% ஆகுது. இது மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லா நாளுமே 100க்கு 100 வாங்கணும்னு நினைக்கிறது வந்து நமக்கு நாமே முரண்படுத்துகிறோம். ஸோ அந்த முரண்பாடு, நம்ம எப்பவுமே அமைதியா இருக்கணும், எப்பவுமே ரொம்ப ஆன்ம ரொம்ப இதுவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கூட தவறான புரிதல் தான். கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் தான். இது நம்ம நாமே முரண்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், எப்படியாவது ஒரு அது இந்த முழுசா தெளிவடையணும்னு நினைக்கவே முடியாது. கடலை அமைதிப்படுத்த முடியுங்களா? முடியாது. அது வரத்தான் செய்யும். அது இயல்புன்னு நினைச்சுக்கணுமே தவிர, நேற்றை விட இன்றைக்கு நாம் மேம்பட்டு இருக்கிறோமா அப்படின்ற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர, திருப்பி 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 என்னன்னா குழம்பிக்கவே கூடாதுன்றதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இது மனதினுடைய இயல்பு. அதாவது நம்ம 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு நினைக்கவே கூடாது. ஆனா அப்படி வாங்கணும்னு நினைச்சாலும் தப்பு கிடையாது. அது ஒரு முறை 100க்கு 100 வாங்குவோம், ஒரு முறை பாத்தீங்கன்னா 100க்கு 80 வாங்குவோம். இது நேச்சுரல் நினைச்சிட்டு அடுத்த நாள் வாழ்க்கையை நம்ம ஓடுறதுதான் வந்து பெஸ்டே தவிர, எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு நினைக்கிறது வந்து, அதாவது என்னன்னா, கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு முறையுமே நம்ம மிஸ் பண்றதாவே எனக்கு தோணுது. இப்ப நம் இது வந்து மனதினுடைய இயல்பு தானே. ஏன் 100க்கு 135 மார்க் வாங்கினாவே பாஸ்ன்றாங்க, 100க்கு 40ன்றாங்க, யூனிவர்சிட்டியில பிஜிக்கு 100க்கு 50ன்றாங்க, போதுமே பாசு. அப்புறம் அடுத்தடுத்து நீங்க முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வரலாமே. நம்ம மனித வித்துக்களால வந்து அடுத்தடுத்து வந்திருக்கும் சார். அதாவது ஒவ்வொரு பிறவியா வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய மூதாதையர்களுடைய பதிவுகள் எல்லாமே இருந்திருக்கு. ஒரே செகண்ட்ல அழுக்கு எல்லாமே போயிடணும்னு நினைக்கிறதுன்றது வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இதுல வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தி வரணுங்கய்யா. அதாவது மனிதனுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கணும். நேற்று இருந்த நிலையை விட இன்னைக்கு முன்ன விட பரவாயில்ல அப்படின்னு இழுக்கிறப்பே தப்பாயிடுது. நான் மேம்படுவேன், இது ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு நமக்கு நாமே சொல்லி சொல்லி பாக்குறப்போ, இது வந்து சில நேரத்துல வந்து சங்கல்பம் சொல்றது தப்புன்ற மாதிரி இருந்தாலும் கூட புறச்செயலுக்கு சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம்னு தோணுது. ஏன்னா பகவத்தையா வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, குழப்பம் வருதா அது இயல்பு, உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருதா அது இயல்பு. நாலு பேர் திட்டம், நான் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னா முடியுமா? கடவுளுக்கே அந்த பேர் கிடைக்கல இல்லை. ஒரு கடவுள் ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கல. கடவுளுக்கே அந்த பேர் கிடைக்காதப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து அதை விட தப்பு வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஐயா அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க, ஐயா அவர்கள்லாம் அழகா சொல்றது, தர்மத்திற்கு உட்பட்டு நம்முடைய செயல்களை சிறப்பா செய்யறோம். அதுல சில நேரங்கள்ல மனசு கொஞ்சம் சில நேரத்துல அங்கலாய் போறது எனக்கும் வருங்க, உங்களுக்கும் வரும், எல்லாருக்குமே வரும். இது இயல்புன்னு எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த படிகளை நம்ம கடந்து செல்வதுதான் திருப்தி பட்டுட்டு வாழ்க்கை வாழ்வதுதான் வந்து வாழ்க்கை. இதுல திருப்தி இல்லாம எனக்கு நான் பண்றேன் ஆனா முடியல, பண்றேன் ஆனா முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா வாழ்நாள் முழுவதும் அந்த நிலையில தான் இருக்கணும். நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, இது மட்டும் சொல்லி முடிச்சிருங்க ஐயா. நமக்குள்ள நம்ம முடிவுக்கு வந்துடணும். அகம் புறம், அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும் இல்லைங்களா? சோ அந்த எண்ணம்னா என்ன, எண்ணுதல்னா என்னன்றது ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்புறம் புரிதல் என்னன்னா முடிவு வந்துடணும். இந்த ஐந்துக்கும் ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு நம்ம வந்து ஒரு உதாரணமா இருக்கணுமே தவிர திருப்பி 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 குழப்பிட்டு இல்லாம அடுத்த படிக்கட்டுக்கு நம்ம செல்வதற்கான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும்ன்றது என்னுடைய பணிவான கருத்துங்க ஐயா. தவறுனா வந்து நீங்க சொல்லுங்க, திருத்திக்கிறேன். கரெக்ட் கரெக்ட்ங்க, ரொம்ப கரெக்ட்ங்க, ரொம்ப நன்றி. கரெக்ட், சரியான பதில் சொன்னீங்க, நன்றி ஐயா. ஓகேங்க ஓகேங்க. லக்ஷ்மண் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இப்போ இந்த புரிதலுக்கு அப்புறம் இந்த புற வேலைகள் செய்யற பொழுது எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அதுல மூழ்கி போயிடுறேன். என்னன்னா, யாராவது கூட்டா கூட காதல் வேலை பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுல ஃபுல்லா அப்படியே ஒரு ஈடுபாடு உண்டாயிடுது. சரி, ஈவன் டிவி பார்த்தா கூட அதுல அப்படியே இதுவாயிடுறேன். மற்றவங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குது, அது மாதிரி ஒரு நிலைமை வருது. அது
நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் விலகி நான் தேவை. அது ஃபோக்கஸ் வந்து 100% போயிடுது. அதனால ஆமா தெரியலங்க. ஹலோ ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க ஐயா. இல்ல இது அதாவது என்னன்னா இதுவும் ரொம்ப ஆர்வத்தோட ஒன்றி போறதாது. நீங்க எல்லாத்தையுமே கவனிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வாங்க ஆட்டோமேட்டிக்கா. நீங்க என்னன்னா மனோலயம் அதுல இருந்து விடுபட மாட்டேங்குது, அதான் பிரச்சனையே. நீங்க அதுல இருந்து அதாவது நீங்க கூட சர்வரூப தியானம் பண்ணி பாருங்க. அது வந்து மனோலயத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழியை கொடுக்கறதுதான் சர்வரூப தியானம். சரி அதை பண்ணி பாருங்க. இன்னொன்று நீங்க வந்து ஒரு செயலை செய்யும் போது நீங்க கொஞ்சம் அந்த செயல கவனம் செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அக்கம் ஒண்ணுமே கேட்கலங்கிறீங்களா? சைட்ல இருக்கிற எதுவுமே புரியல. கூப்பிடுறதுல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா முழுசா ஈடுபாடு வந்துருது. ஒரு எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதுல முழு ஈடுபாடு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தவிர மத்தபடி அடுத்த அவ்வளவு அவங்க மத்தவங்க என்ன செய்யறாங்க கூப்பிடுறாங்கன்னா அவ்வளவு ரெண்டு தடவை கூப்பிட்டாதான் கார் விழுது. அதுவே அதுதான் இல்ல. இது கூட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு இம்பார்ட்டன் எது குடுக்கீங்களோ அதுங்க வந்து உங்களுடைய கவனம் போயிடும், புரிஞ்சிடும். என்னன்னு புரியுது. அது வந்துட முடியுது எனக்கு. அந்த வேலையை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் சாதாரணம் ஆயிடுறாரு. ஒண்ணு இல்ல. சரி சரி சரி. அது வேற பிரச்சனையே இல்லைங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் இல்ல இல்லைங்களா? அது சரி சரி. மூர்த்தி ஐயனார் உங்களை நான் அன்விட் பண்றேன். நீங்க கேளுங்க. இதை நம்ம லாஸ்ட் குவெஸ்டினா வச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஒரு மணி நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இதை லாஸ்ட் குவெஸ்டினா வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். ஏ உங்க கேள்வி கேளுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயாவோட புரிதல் கேட்டதுக்கு அப்புறமும் சிலவரோட பேச்செல்லாம் கேட்டிருக்கேன். இது மாதிரி ஆழ்மனதுல போய் ஒரு நல்ல விஷயத்த பதிவு பண்ணோம்னா அது பிரபஞ்சத்தோட இதாகி நம்மளுக்கு அதை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் உணர்ந்து பாத்திருக்கேன். எங்க அப்பா இருந்த சமயத்துலாம் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் இது மாதிரி தூங்க போகும்போது கூட அந்த விஷயத்த கேட்டுட்டு இல்ல. அதே எனக்கு நினைஞ்சு ஐயாவோட வீடியோம்லாம் அறிமுகமாயி ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு. இப்ப வந்து நம்ம தூங்க போற டயத்துல என்ன நம்ம ஆழ்மனதுல பதிவாகுதோ அந்த எண்ணெய் அலைக்குதான் நம்மளுக்கு அதான் திருப்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தூங்கும் போது ஒரு துன்பமான இதுல இருந்தோம்னா அந்த நைட்டு தூங்குற நேரம்ல அந்த துன்பம் தான் அந்த பிரபஞ்சத்துல பதிவாகும். அப்பனா அடுத்த நாள் நீங்க துன்பமான மனிதர்களாம் சந்திக்க நேரிடும். அதனால தூங்கும் போது நீங்க வந்து நல்லா இன்பமாசு அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐயாவோட புரிதல்ல வந்து மனசுல வந்து வேலை இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த நிறைய கேட்கும் போது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுதுங்க. அது என்ன அப்படின்னு ரெண்டு முரண்பாடான கருத்து கேட்கும் போது கன்ஃபியூஸ் வர்றதுதான் இயற்கை. ஆமா இப்ப நீ ஆள் மனசுல போய் இன்பமான நிகழ்வை பதிவு பண்ணுங்க அப்படின்னா நீங்க அந்த ஆள் மனசுல இருக்கிறீங்களா இல்ல உணர் மனசுல இருக்கிறீங்களா இல்ல நடு மனசுல இருக்கீங்களான்னு கேள்வி வருது இல்ல. நீங்க எங்க இருந்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேள்வி வருது இல்ல. அது இல்லங்க நான் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன் இதையும். அதனாலதான் கேக்குறேன் அந்த இது. அந்த ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கீங்க. உணர்மனம் மட்டும்தான் நம்ம கையிலே இருக்கு. மேல்மனம் மட்டுமே. ஆமா உணர்மனம் கான்சியஸ் மைண்ட் அங்கதான் நம்ம கைவசம் இருக்கிறது. உணர்மனம் மட்டும்தான் பிடிச்சமான விஷயமா இருந்து அது கொஞ்சம் ஆழமா போய் பதிவாகுது. விஷயமா இருந்தா அது அந்த பதிவுகள் வந்து அந்த அளவு ஆவறது இல்ல. அவ்வளவுதான தவிர நம்ம கையில இருக்கிறது வெறும் உணர்மனம் மட்டும்தான். டச் கூட பண்ண முடியாது ஓகேங்களா? அதனால வந்து இந்த மாதிரி அந்த கருத்து எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இயல்பா எந்த முயற்சியும் இல்லாம சும்மா தூங்குங்க. சரி அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அதான் கேட்டேன். ஓகே ஓகே. அப்படியெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த கருத்து எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்க இயல்பா எந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் என்ன வேணா தாட்டை வந்துட்டு போட்டோம் முடிவு பண்ணி சும்மா படுத்துருங்க ஆட்டோமேட்டிக்கா. நம்ம இறுதியா தூக்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம முடிச்சிட்டோம். அனைவருக்கும் குட் நைட். ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.